ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான வேத பகுதியில் இவங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற பகுதியில் சபைக்கு அடுத்த காரியங்களை கவனித்து கொண்டே வருகிறோம் ஆதியிலே நாம் ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்தோம் சில வாரங்களாக நாம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பத்தாவது வசனத்தில் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்கிற தலைப்பில் ஒரு குணசாலியான சபை ஆயிரம் பேரில் ஒரு புருஷனை கண்டேன் ஸ்திரீயை காணவில்லை என்று பிரசங்கி ஏழு இருபத்தெட்டில் சொன்னபடி பதினாயிரங்களிலே சிறந்தவராக ஒரு தேவன் நமக்கு கிடைத்திருக்கிறார் ஆனால் இன்னும் அவர் தேடுகிற ஒரு மனவாட்டி சபை ஆதியிலே மனசாட்சி கால சபை இருந்தது அதற்கு பிறகு நியாயபிரமான கால சபை இருந்தது இப்பொழுது நம்முடைய காலத்தில் சுயாதீன கால திருச்சபை இருக்கிறது இந்த திருச்சபைகளின் காலத்தில் கர்த்தர் தேடுகிற குணசாலியான சபை எது அவர் ஆதியிலிருந்து இந்த காரியங்களை கவனித்து கொண்டே வருகிறார் பல இடங்களிலே சபையானது அது சபை என்று சொன்னால் நம்மை குறிக்கிறது நாம் அவருக்கு விரோதமான காரியங்களை அவர் சித்தத்தின்படி செய்யாமல் போனதுனாலே மனசாட்சி காலத்தை விட்டு நியாயபிரமான காலத்திற்கு கத்தர் வந்தார் நியாயபிரமான காலத்திலும் ஆண்டவர் அநேக சட்டத்திட்டங்களை கொடுத்து இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு உகந்தவர்களாக இருப்பார் என்று சொல்லி கத்தரை எதிர்பார்த்தார் அவர்களும் அவரை விட்டு போனார்கள் இப்போது திருச்சபை சுயாதீன காலம் நம்முடைய காலம் கிருபையின் காலம் இதிலே கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து அவருக்கு ஏற்ற மனவாட்டி திருச்சபையாக அதை நாம் தேடி கண்டுபிடிக்க அவர் விரும்புகிறார் ஆனால் இந்த குணசாலியான ஸ்திரியாக மனவாட்டி சபையாக இருப்பதற்கு என்னென்ன குணாதிசயங்கள் வேண்டும் என்று சொல்லி இந்த பத்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் கத்தர் சொல்லி இருக்கிறார் அதிலிருந்து தான் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கவனித்து கொண்டே வருகிறோம் அதில் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் பதினைந்தாவது வசனத்தில் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் என்று வசனம் சொல்லுகிறது இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து இது ஒரு குணாதிசயம் அதாவது இப்பொழுது தான் நாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காலத்தில் இருக்கிறோம் அதாவது நாம் படுக்கிறதுக்கே பத்து மணி பதினோரு மணிலாம் ஆகுது இப்போ தான் ஆனால் விளக்கு கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக தாமஸ் ஆல்வா எடிசனுடைய இன்வென்ஷனுக்கு முன்பதாக ஆறு மணி ஏழு மணியோடு கூட அந்த நாள் முடிந்து விடும் ஏழு மணிக்கெல்லாம் படுத்து விடுவார்கள் அதிகாலையிலே நான்கு மணிக்கு எழுந்திரிச்சு விடுவார்கள் ஏன் காரணம் ஐந்து ஆறு மணிக்கெல்லாம் வயக்காட்டுக்கு வேலைக்கு போவார்கள் அப்படி இருக்கிற காலத்தில் அவர்கள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் தயார் செய்வார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த காலையில் தயாரிக்கிற ஆகாரம் தான் இரவு வரைக்கும் காலையிலேயே மொத்தத்துக்கும் தேவையான அந்த ஆகாரத்தை தயார் செய்து விடுவார்கள் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு கீழே வசனம் சொல்லுகிறது அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் என்று பத்தொன்பதாவது வசனத்தில் அதாவது அவர்கள் கூட வேலைக்கு போய் வயக்காட்டில் வேலை செய்வார்கள் காட்டில் வேலை செய்வார்கள் எல்லா வேலையும் செய்வார்கள் நெசவு வேலை செய்வார்கள் அது தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறார் என்று இருக்கிறது நெசவு வேலை செய்வார்கள் இப்படி பல வேலைகளை செய்து அவர்கள் திரும்பி மாலையில் வீடு வரும்போது மீண்டும் சமைத்து சாப்பிட்டு விட்டு ஆறு ஏழு மணிக்குள்ளே படுத்து விடுவார்கள் நமக்கு வேதத்தின்படி நூற்றி நாலாவது சங்கீதத்தின்படி பனிரெண்டு மணி நேரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது பன்னிரெண்டு மணி நேரம் மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டது நாம் இப்பொழுது மிருகங்களுடைய அவசியம் வேலை செய்ய தொடங்கிட்டோம் பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஏன் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க நைட் ஃபுல்லாக வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த இருட்டோடு எழுந்து அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அந்த ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் படுக்கிறவங்களுக்கு இருட்டோடு கூட எழுந்து காலையில் அவர்கள் ஆகாரம் தயாரித்தல் இன்றைக்கி இந்த ஆகாரம் தயாரித்தல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக உலக பிரகாரமாக பார்க்கிறோம் பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் ஆகாரம் தயாரிக்கிற முறை கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கிறது இன்றைக்கி பல மேலே நாடுகளிலே கிச்சனே இல்லாமல் தான் வீடு கட்டுகிறார்கள் பல இடங்களில் ஃப்ளாட்ஸில் கிச்சன் கிடையாது அதுக்கு என்ன சொல்கிறார்கள்னா ஏன் அந்த கிச்சனுக்கு நீங்கள் இடத்த வேஸ்ட் பண்ணுறீங்க அதை நீங்கள் ட்ரிபிள் பெட்ரூமாக மாற்றிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருங்க ஏன்னா இப்போ எல்லாமே ஆர்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடியது ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டேன் எல்லாமே வீட்டுக்கு வந்து விடுகிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் சமைக்கிற நேரம் ஒரு சில இடங்களிலே வந்து பெரும்பான்மையான இடங்களிலே கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்கிறார்கள் இப்பொழுது அப்படி இருக்கும்போது சமைத்து விட்டு போவதற்கு நேரம் இல்லை ஆகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருங்க அந்த கிச்சனுங்கிறத ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அதையுமே நீங்கள் ஒரு பெட்ரூமாகவே மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லி இப்போ பல மேல நாடுகளில் நோ கிச்சன் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் கூட நோ கிச்சன் டேன்னு இருக்குது அதாவது ஒரு நாள் வாரத்தில் வந்து சமையலே கிடையாது ஆறு நாள் மட்டும்தான் அப்படி இருக்கிறது ஆனால் ஸ்பிரிச்சுவலி சொல்லணும்னா இந்த விஷயத்தில் ஸ்பிரிச்சுவலி இருட்டோடு கூட எழுந்து ஆகாரம் தன் வீட்டாருக்கு கொடுக்குறாள் அப்படின்றத எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சபையானது நாம் அதிகாலையில் எழுந்திரித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி அந்த திருச்சபைக்கு தன் பிள்ளைகளுக்கு அதாவது சபையில் வரக்கூடிய விசுவாசிகளுக்கு கொடுக்குறவர்களாக இருக்கணும் அதனால தான் வேதம் எப்பவுமே நீங்க கவனிச்சு பாருங்க புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் சொல்லுது இயேசு காலையிலே எழுந்திரிச்சிருவாராம் அவர் கற்றுக்கொள்ளுகிறவனை போல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு இருக்கு இந்த காலை வேலையில கர்த்தர் சமூகத்திலிருந்து வார்த்தையை வாங்கணும் நான் அடிக்கடி இன்சீஸ் பண்ணக்கூடியது நீங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்து கூட ஒரு ஒரு மணி நேரம் தூங்கலாம் ஆனால் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்துச்சு தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சு வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார் இதுதான் இருட்டோடு எழுது ஆகாரம் செய்தல் அதாவது தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்குதல் அதை வாங்கி தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாள் அதாவது தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து அந்த ஆகாரம் தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சபையில் பவர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் உள்ள பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று அதிகாலையில் எழுந்திருக்கிறது அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் யாருமே அஞ்சு மணிக்கு மேலே தூங்க மாட்டாங்க அவங்கெல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு தேவ சமுதலில் காத்திருப்பாங்க நான் ஒரு ஊழியத்துக்கு வந்த புதிதில் ஒரு ஊழியத்திற்கு பழமை வாய்ந்த ஒரு ஊழியக்காரடத்தில் போனேன் அவர் ஏற்கனவே ஒரு முப்பது வயசும் முப்பது வருஷம் ஊழிய மனிதவர் அவருக்கு அப்பொழுதே ஒரு அறுபது வயது இருக்கும் அவர் இடத்துல போனபோது மூன்றாம் கூட்டம் அப்போ தான் நான் முதன் முதலாக ஊழியத்துக்கு வந்த புதுசு ஸோ காலையில் ஒரு ஐந்தரை மணிக்கு எழுந்திருக்கும் போது பார்த்தேன் அவர் அவருடைய சபையை சுற்றி சுற்றி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போ நான் நினச்சேன் இவர் நமக்கு முன்னாடி கொஞ்சம் எழுந்திரிச்சிருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் ஒரு நாலரை மணிக்கு நான் எழுந்திரிச்சேன் சரி அவர் கூட சேர்ந்து ஜோம் பண்ணலான்னு எழுந்திருக்கும் போது பார்த்தேன் அவர் அதுக்கு முன்னாடியே சுற்றி சுற்றி ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் எப்போ எழுந்திரிச்சிருப்பார் அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுட்டு மூன்றாவது நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது ஐந்து மணி ஆராதனை சரி ஒரு நாலரை மணி மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிக்கலாம் இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஜோ பண்ணலாம் கூட பார்த்தேன் அவர் அதுக்கு முன்பதாகவே எழுந்திரிச்சு ஜோ பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு அப்போ அவர் இடத்துல கேட்டேன் எப்போ பாஸ்டர் எழுந்திருப்பீங்க நீங்கள் எப்போ எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நான் மூணு மணிக்கு எழுந்திருப்பேன் டெய்லி மூணு மணிலேருந்து நாலரை அஞ்சு மணி வரைக்கும் இந்த சபையை சுற்றி சுற்றி ஜோம் பண்ணுவேன் அதற்கு பிறகு போய் வேதம் வாசிப்பேன்னார் ஆச்சரியம் அன்னைக்கு உள்ளவங்க பைபிள் காலேஜுக்கு போகலை அன்றைக்கி அவங்களுக்கு பைபிள் காலேஜ் தெரியாது நான் பைபிள் காலேஜ் போகிற தப்புன்னு சொல்லலை பட் அன்றைக்கி அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அவர்கள் முழங்காலில் ஜெபத்தில் சபையை வளர்த்தார்கள் இதுதான் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்தல் காலையில் காத்திருக்கணும் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட போய் வைக்கணும் நம்ம ஊரில் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வசாதாரமாக ஒன்று சொல்லுவாங்க இதில் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படிம்பாங்க காலை தோறும் படிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலையில் படிக்கும்போது பிரெயின் ஃப்ரீயாக இருக்கும் அது த்ரீ டு சிக்ஸ் மெடிடேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய பெரிய ஞானிகளை பார்த்தீங்கன்னா காலைல மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தியான நேரம்னு சொல்லுவாங்க அதுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த த்ரீ டு சிக்ஸ் வந்து பிரெயின் ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிறது நீங்கள் தியானிக்கிறது எல்லாமே வந்து மனசில் பதியும்னு சொல்லுவாங்க ஆனால் வேதாகாமத்தின் முறைப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதியாகாமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தேவன் உலாவும்படி ஆதாமோடு கூட உலாவும்படி வந்தார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்டார் இல்லையா இந்த பகலில் குளிர்ச்சியான நேரம் என்பது எது அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க ஒவ்வொரு நாட்டுக்குமே குளிர்ச்சியான நேரங்கிறது மார்னிங் த்ரீ டு சிக்ஸ் அதாவது இரவில் பத்து மணிக்கு மேலே தான் எல்லாமே அமைதியாகும் அந்த அனல் ஃபேக்ட்ரி வண்டியிலருந்து வரக்கூடியதான உஷ்ணங்கள் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் போய் காற்று மாசெல்லாம் குறைஞ்சி அந்த அனலெல்லாம் குறைஞ்சி அந்த குளோபல் வார்மிங் நம்ம சொல்கிறோமே ஒவ்வொரு நாட்டுக்கும் அது குறைஞ்சி சில்னஸ் ஒன்று ப்ரீஸ் ஒன்று வீசக்கூறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் த்ரீ ஓ அந்த த்ரீ டு சிக்ஸ் வந்து எல்லா நாடுமே குளிர்ச்சியாக இருக்குமா இது ஒரு வகையான ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சேன் அப்போது இந்த குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் உலாவும் அடிவார் கரெக்டாக பாருங்கள் இதுதான் அதிகாலை அதிகாலை தோறும் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் கரெக்டாக இருக்கு பாருங்கள் அப்போது இந்த இருட்டோட எழுந்து ஆகாரம் கொடுக்கிறாள் காலையில் எழுந்திரிச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வேதத்தை தியானிக்கணும் அதில் தான் உங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கும் அதாவது வெளிப்பாடு வெளிப்படுத்தின இல்லை வெளிப்பாடு கிடைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற வெளிப்பாடும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலையில் எழுந்திருக்காத ஊழியக்காரனாக இருக்கட்டும் காலையில் எழுந்திரிக்காத விசுவாசியாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது பலருக்கு இந்த அதிகாலை என்பதே தெரியாது அவங்களாம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் அப்படியே அசைவாங்க திரும்புவாங்க உருளுவாங்க எழுந்திரிக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க அப்படி ஒரு குரூப் இருக்குது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் நைட்டு லேட்டாக படுத்தோம் ஒரு மணிக்கு படுத்தோம் பன்னெண்டு மணிக்கு படுத்தோம் அதனால் காலையில் நாங்கள் லேட்டாக எழுந்திரிக்கிறோம் அதாவது இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் அமைச்சு வச்சதான அந்த இயற்கை நேச்சர் சிஸ்டத்தையே மாத்துறவங்க அதாவது ஆண்டவர் வந்து மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ் வச்சா இவங்க மார்னிங் எயிட் டு நைட்டு எயிட் வைப்பாங்க இல்லை மார்னிங் டென் டு நைட் டென் இவங்க மாற்றுவாங்க அந்த சிஸ்டத்தையே மாற்றுறவங்க ஒரு மிகச்சிறந்த டாக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு நைட்டு லெவன் ஓ கிளாக் குள்ளே அவர் வந்து ஆராய்ச்சியில் சொல்கிறார் லெவன் ஓ கிளாக் குள்ளே அந்த லெவன் டு ஒன் அப் அந்த இருட்டோடு அதனால தான் நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு படுகிறோம் அந்த இருட்டோடு தூங்கும் போது தான் நம்ம கண்களுக்குள்ள மெலனில்னு ஒன்று உருவாகுமா இந்த மெலனின் தான் நம்முடைய கேன்சர் நம்ம பாடியில் வரக்கூடிய கேன்சருக்கு எதிரான மருந்து இன்னும் இந்த மெலனிலுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு மருந்து அவங்க கண்டுபிடிக்கலையா அது அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த இருட்டோடு எழுந்திருக்கணும்னா நீங்கள் சீக்கிரம் படுக்கணும் சீக்கிரம் படுத்து காலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் தேவன்கிட்டருந்து வசனத்தை வாங்கணும் இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் இந்த நைட்டெல்லாம் நான் ஒரு சில ஊழியக்காரங்களை கூட பார்ப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் பார்ப்பேன் அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க வசனம் அனுப்பியிருப்பாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கெலாம் அனுப்பியிருப்பாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவங்க ரெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறாங்க அப்புறம் திருப்பி கேட்டு பாருங்கள் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ஜோம் பண்ணேன்பாங்க அது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் உடம்பு ஆகும் சரீரம் என்னமாகும் இந்த சரீரமும் தேவனுடைய ஆலயம் தான் இதையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான் இதுக்கு தேவையான இயற்கை பிரமாணம்னு ஒன்று இருக்கு இதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும் இதுக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுக்கணும் இதுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கணும் உபாசம் இருக்கும்போது போது சாப்பிடாம இருக்கும் அது வேற அதுக்குன்னு வாழ்நாளெல்லாம் சாப்பிடாம இல்ல ரைட் டைம்ல ரைட் ஆனது கொடுக்கணும் தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும் தேவையான தண்ணியை கொடுக்கணும் தேவையான ரெஸ்ட்டை கொடுக்கணும் தேவையான உடையை கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம் அப்படி இருக்கும்போது நான் வந்து நைட் எல்லாம் ஜோம் பண்ணேன் பகலெல்லாம் ஜோம் பண்ணேன் தேவ சமூகத்தான் காத்திருந்தேன் அப்படின்னா ஒரு நாள் உங்க சரீரம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்புறமா ஆண்டோக்டர் சொல்லக்கூடாது நான் காத்திருக்கிறதுனால இல்லை இரவும் பகலும் மோசே நாற்பது நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார் திருப்பி வந்துட்டார் கீழே வந்து நல்ல ஜனங்களோட சராசரியாக சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு போனார் உபாசம் இருக்கும் போது உபாசம் இருக்கணும் சாப்பிடும்போது சாப்பிடணும் அதே மாதிரி தூங்குகிற நேரத்தில் தூங்கணும் விழுத்து ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணணும் இன்னைக்கு பலர் செய்யக்கூடியதான இந்த மாதிரி இயற்கை பிரமாணத்தை மாற்றுதல் வசனம் சொல்லுது இருட்டோடு கூட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில் தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெசேஜ் தேவன் வாங்கக்கூடியதான வார்த்தைகள் அந்த செய்தி அதுதான் உன் வீட்டாருக்கான ஆகாரம் ஃப்ரெஷ் ஃபுட் அதாவது இன்றைக்கி உள்ள காலகட்ட கடைசி காலகட்டத்தில் ஜனங்களுக்குள்ள இன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜ் கான்செப்ட் ஒன்று வந்திருக்குது இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வந்துருச்சு அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நம்ம சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வீடுகளில் இந்த ராப்பி பிச்சைன்னு ஒன்று உண்டு ராத்திரியில் பிச்சை எடுக்கிற ஒருத்தர் வருவார் அவர் வந்து ஆகாரம் கேட்பார் யாசகம் கேட்பார் அது என்ன கேட்டேன்னா பகலில் வரவங்க ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து காசு கேட்பாங்க நைட்டில் வர வந்து காசு கேட்க மாட்டார் சாப்பாடு தான் கேட்பார் அவருக்கு பேரே ராப்பிச்சைனு ஒன்று ஆனால் இப்போ அப்படி ஒரு இனமே கிடையாது அழிச்சாச்சு அப்படி ராப்பிச்சைங்கிற ஒருத்தர் கிடையவே கிடையாது ஏன்னா எப்போ வீட்டில் ஃப்ரிட்ஜு வந்துச்சோ அன்றைக்கி ராப்பிச்சை தொலைஞ்சாரு ஏன்னா இவங்க இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அந்த பிச்சக்காரனை கொடுக்க வேண்டியதாக காலங்கத்தால் வீட்டாருக்கே கொடுத்துட்றாங்க இவங்க சூடு பண்ணி கையில் கொடுத்துட்றது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருட்டோட எழுந்து சமைக்கிற ஆகார கான்செப்டே இப்போ கிடையாது இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்புறம் திறந்துட்டு அவங்களே நிற்கிறாங்க இது என்னைக்கு வச்சுது எப்போ வச்சோம் இது என்றைக்கு செஞ்சதுன்னு அவங்களே உட்காந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃப்ரிட்ஜ் ஒரு மூணு நிமிஷம் ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்றைக்கு உள்ளே வச்சோன்னு அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டுங்கிறது போயிடுச்சு எல்லாம் டைரியில் எழுதியாச்சு எல்லாருக்கிட்டேயும் ஒரு நாலு டைரி அஞ்சு டைரி இருக்குது எதையாவது ஒரு டைரியை தொடக்கிறது ஒன்றாம் தேதியான வாக்குத்தம் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறது இது போன வருஷம் என்ன வாக்குத்தம் இந்த நாளில் கொடுத்தோன்ட்டு அதே வாக்குத்தத்தை எடுத்துக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது கூட நேரம் கிடையாது தேவ சமூகத்தில் காத்திருக்கறது நேரம் இல்லை கேட்டால் சொல்கிறது ரொம்ப பிஸி என்ன பண்ணியிருப்பாங்க வாட்ஸ்அப்பில் உட்காந்து ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப் பார்த்துருப்பாங்க இல்லைன்னா என்ன ஃபேஸ்புக்கில் உட்காந்துருப்பாங்க ட்விட்டரில் உட்காந்துருப்பாங்க இல்லைனா உட்காந்து தேவை எங்கேயாவது போயிட்டு கூடுகையில் உட்காந்துருப்பாங்க நான் சொல்கிறேன் கூடுகை தேவை எல்லாம் தேவை ஆனால் அதை விட முக்கியம் தேவ சமூகம் அங்கே உட்காந்து வந்து வாங்குறதான வார்த்தைகள் மட்டுமே ஜனங்களை தொடும் ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ் ஃபுட் நீங்கள் என்ன தான் மைக்ரோவனில் வச்சு சுடு பண்ணாலும் என்ன சுடு பண்ணி கொடுத்தாலும் அந்த ஆகாரத்திற்கு இருக்கக்கூடிய சத்து குறைந்து போகும் டெய்லி சமைக்கிற ஆகாரத்துக்கு இருக்கிற சத்து தனி அதே மாதிரி தான் தேவ சமூகத்தில் உட்காந்து வந்து டெய்லி வாங்குகிற ஆகாரம்தான் ஒரு ஆத்மாவை தொடும் அன்னைக்கு வரக்கூடியதன் ஆத்துமாக்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் காலை வேலையில் கொடுப்பார் காலையில் காத்திருக்கணும் ஆண்டவரே நீர் என்ன பேசுகிறீர் நான் வரவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு காத்திருக்கணும் அதனால தான் எளியா காலத்தில் நீங்கள் பாருங்கள் யார் எதிரில் வந்தாலும் கிட்ட போய் சொல்ல முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத அவர் சொல்லுவார் காரணம் அவர் காலையிலே காத்திருப்பார் ஏசு கிறிஸ்துவ பாருங்கள் நாத்தான் வேல் வரும்போது சொல்கிறார் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அவர் சொல்கிறார் மரத்து மேலே உக்காந்துருக்கும்போது சொல்கிறார் இறங்கி இறங்கிவா யார் சொன்னால் அவன் பேர் சகைன்னு அவரே சொல்கிறார் சகைவே இறங்கிவா அதன் வேலை வரும்போது கபட மற்ற உத்தம இசை வேலை ஒருத்தனையும் பார்த்தவனே சொல்றாரு யோதாஸ் காரியத்தை உக்காந்துருக்கும் போதே சொல்றாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இதெல்லாம் எப்படி தெரியுது காலை வேலையில தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இந்த ஆள் யாரு இன்னைக்கு வரவன் யாரு என்ன பண்ணுவான் ஏது செய்வான் எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார் இதே காரியம்தான் எலியாவுக்கு எலியாக்கிட்ட வந்து எதிரில் ஒருத்தரை கிராஸ் பண்ணவே முடியாது எலிசாக்கிட்ட ஒருத்தரை கிராஸ் பண்ணவே முடியாது அவங்க என்ன போறாங்க எதுக்கு போறாங்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுவார் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை மாறணும் ஒவ்வொரு நாளும் இருட்டோடே எழுந்து ஆகாரம் தயாரிக்கிறவர்களாக இந்த இருட்டோடு எழுந்து ஆகாரம் தயாரிக்கிறதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலிசா காலத்தில் பஞ்சம் வருது பஞ்சம் வரும்போது குஷரோகிகள் போய் சீரியருடைய பாளையத்திலருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் அதோடைய அர்த்தம் என்னென்னா இருட்டோடு இருக்கும்போது ஆகாரத்தை நம்ம தான் வெளிச்சம் காலத்தில் நம்ம சாப்பிட முடியும் பகலில் இருக்கும் போது நம்ம தயார் பண்ணால் தான் இருட்டில் சாப்பிட முடியும் அதாவது இருட்டோடு செய்கிறது அந்த நாள் முழுக்க தேவையானதை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தேவ சமூகத்தில் இந்த இருட்டோடு உட்காந்து நீங்கள் தயாரி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது அடுத்து வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவையானதை உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவார் ஆண்டவர் அந்த ப்ரிப்பரேஷன் எங்கே இருக்குன்னா இந்த இருட்டோடு எழுந்திருக்கிறதுலாம் இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாததுனால பின்னாடி வரும்போது அவங்க என்ன செய்யறதுன்னு புரியாமல் இருக்கிறாங்க அதான் ஆண்டவர் கேக்குறாரு கேட்குறாரு ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறது அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க இப்போவே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வரும் அந்த காலத்திற்கு இப்போவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எறும்பை பற்றி நம்ம நிறையா படிச்சுருக்கிறோம் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா மழைக்காலத்துக்கு தேவையானதை அது என்ன செய்யுமா சம்மர்லேயே எல்லாத்தையும் கொண்டு போய் ரெடி பண்ணி வச்சுக்கோமா இப்போ நமக்கு அந்த ஞானம் எதில் இருக்குது உலக பிரகாரமாக இருக்குது அறுபது வயசு ஆன பிறகு என்னை யார் பார்ப்பா அதுக்குள்ளேயே நான் ஒரு வீடை கட்டிடணும் அறுபது வயசு எழுபது வயசு ஆன பிறகு யார் என்ன நடத்துவா அதுக்கு ஒரு பென்ஷன் ரெடி பண்ணிக்கணும் அல்ல அல்லது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி எஃப்டி ரெடி பண்ணிக்கணும் இதெல்லாம் ஞானம் இருக்குது இதே ஞானம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குதா ஸ்பிரிச்சுவலி இருக்கா கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் ஒருவரும் கிரியே செய்ய முடியாத காலம் ஒன்று வரும் இப்போ சபையே இல்லாத காலம் ஒன்று சபையில் போதிக்க முடியாது உங்கள் பாஸ்டர் உங்களை வந்து விசாரிக்க முடியாது நேருக்கு நேரு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் முன்பதாகவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும் இதுதான் சொல்கிறேன் ஒரு சபை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்பார்த்து காத்திருக்கணும் இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதற்கு முன்பதாகவே இதற்கான ஆயத்தத்தை சபையை பண்ணி வச்சிருந்துருக்கணும் பின்னாடி வரப்போகிறதான பேதுருவின் மரணத்திற்கு அவனை இப்போவே ஆண்டவர் ரெடி பண்ணுறார் ஒரு நாள் வரும் உனக்கு பிரியமில்லாத இடத்திற்கு அழைத்து கொண்டு போவார்கள் உன் இடைக்கட்சியை உன்னுடைய உன்னுடைய இடைக்கட்சியை வேறு ஒருவன் கட்டுவான் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அதே மாதிரி தான் பவுலை ப்ரிப்பேர் பண்ணுறாரு அவன் பட வேண்டிய பாடுகளை குறித்து எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறாரு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதை நம்ம இருட்டோட எழுந்துருச்சு முன்பதாகவே ரெடி பண்ணி ரெடி இருந்தோம் இந்த டேக்கு நமக்கு என்ன தேவை இந்த நாள் முழுவதும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் செய்யணும் நாட் ஓன்லி வேர்ல்லி ஃபிசிக்கலி பட் ஸ்பிரிச்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவலி உட்காந்து காத்துருங்க இப்போ நமக்கு அறுபது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசு அது எத்தனை வயசாக இருக்கட்டும் இனி இருக்க போகிற காலம் வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தின் பாதையாக இருக்கும் ஊழியத்தின் பாதையாக பிளாங்காக போயிட்டுருப்போம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது விஷன் இருக்கும் அதாவது என் ஆண்டவர் எதுக்கு அழைச்சார் எந்த ஊழியம் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு அல்லது ஒரு ப்ராஃபட்டு அந்த விஷன் இருக்கும் ஆனால் என் மினிசியில் அடுத்த ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதான ஒரு நிலை நமக்கு தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியுமா பவுல் சொல்கிறாரு இதோ போகிறீங்க இப்போ போகும்பொழுது கப்பல் சேதாரம் வரும் போக வேணான்னு சொல்கிறார் மீறி போகிறாங்க கூட போறாரு அப்புறம் சொல்கிறாரு இல்லை உயிர் சேதம் மட்டும் வராதுன்னு தைரியமா இருங்கன்னு சொல்கிறார் இந்த வெளிப்பாடு எப்படி கிடைக்கிது தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது எளியா சொல்கிறாரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன் மழை பெய்யாது ஏன் நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் நடக்காது எல்லாம் தெரியும் இசரை வேலை கலங்கம் பண்ணுக்குறவங்க யார் எல்லாமே சொல்கிறார் அந்த இடத்திற்கு என்றைக்கு திருச்சபை வருகிறதோ தான் சபை கலங்காமல் இருக்கும் ஏன் அடுத்து வரக்கூடிய காரியங்களில் அவங்க கலங்காமல் இருக்கணும் தைரியமாக இருக்கணுன்னா முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஒவ்வொரு காரியத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் நிறைய பேருக்கு இந்த உலக பிரகாரமான ப்ரிப்பரேஷனுக்கு நேரம் இருக்குது உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அது பண்ணணும் கடைசி காலத்தில் நான் என்ன செய்வேன் வியாதி வந்தால் என்ன செய்வேன் பலவீனம் வந்தால் என்ன செய்வேன் ஆப்ரேஷன் வந்தால் என்ன செய்வேன்ட்டு இப்போவே இன்சூரன்ஸ் போகிறது எல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத ப்ரிப்பரேஷன் ஏன் இதெல்லாம் வந்து கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அதெல்லாம் ஈஸியா நடத்திடுவார் தேவையான ப்ரிப்பரேஷன் எது ஸ்பிரிச்சுவல் என் ஆத்மா என்னவாகும் இன்னைக்கு மறித்தால் நான் எங்கே போவேன் கர்த்தரை சந்திக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன்னா கர்த்தருக்கும் எனக்கு தொடர்பு எப்படி இருக்குது ஆண்டவர் என் கூட பேசுகிறாரா நான் சந்திக்க சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன்னா நாளைக்கு ஒருவேளை இதை காட்டிலும் மோசமான நிலைமை ஒரு வைரஸ் ஒன்று வருதுன்னு வச்சுப்போவேன் அன்னைக்கு திருச்சபையை நான் எப்படி நடத்த போகிறேன் அன்னைக்கு உள்ள ஜனங்களை நான் எப்படி சந்திப்பேன் அன்னைக்கும் எனக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாதபடி ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதையெல்லாம் யோசிக்கணும் இப்போவே தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கணும் அப்படி உட்காந்துருந்தோம்னா இப்போ நம்ம செய்ய வேண்டியதை கத்தரை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு வச்சுருப்பார் நம்மளை அதான் நான் சொல்கிற வரேன் இருட்டோடே எழுந்து ஆகாரம் தயாரிக்கிறாள் வெரி இம்பார்ட்டன்ட் தேவ சமூகத்தில் காத்திருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டோட்டை கேளுங்க நான் இன்றைக்கி என்ன செய்யணும்னு கேளுங்க காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் இன்னைக்கு நீ என்ன செய்யணும் எங்கே போகணும் என்ன பண்ணணும் நான் சொல்லுவேன் எந்த பக்கம் போனோம் எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு கூட கத்தர் சொல்லிக் கொடுப்பார் அது கூட கத்தர் டைரெக்ட் பண்ணுவார் இந்த சைடு போய் தாவிதுக்கு சொல்கிறாரு முன்னாடி போகும்போது முன்வழியாக போகணார் பின்னாடி ரெண்டாவட போகும்போது பின்வழியாக போங்கிறார் ஒவ்வொரு தடவை போகும்போதும் கத்தர் ஒவ்வொரு ரூட் சொல்லிக் கொடுக்குறாரு அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நடக்கும் உலக பிரகாரமாகி நடக்கும் அந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்களா இருந்தால் எதை குறித்தும் நாம் பதற மாட்டோம் எதை குறித்தும் கலங்க மாட்டோம் கர்த்தர் எனக்கு நன்மையே செய்வார் என்கிறதான ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் காதுள்ளவன் உள்ளவன் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ